Hello, Makkalaeee. Welcome to my channel. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபா இருக்கீங்களா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போறேன் நீ? சேஃபா இருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குக்கிங் விலாக், ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்க போறோம். Get the man with the plan right here. இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஸோ அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எங்கள் அம்மா இன்னைக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, ஏன்னா நான் வந்து பர்சனலாக அதை ட்ரை பண்ணதில்லை. நம்ம சாப்பிட்ற வேலை மட்டும் தான் நமக்கு. உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஐட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னா, கம்பு உருண்டை. கம்பில் வந்து ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம், ஒரு லட்டு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அங்கே வீடு குழப்பலாம். ஓகே, நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் தேவையான பொருள் வந்து அடுப்பு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம், இது வறுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம். அப்புறம் வந்து கம்பு. ஸோ த மெயின் இன்க்ரீடியன்ட் ஹீரோ ஆஃப் த டே இது வந்து கம்பு. கம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ எடுத்துருக்கோம்? 200. இதுவா? இந்த ஒரு கப்பா வந்து 200க்கு மேலே இருக்கும். 200 கிராம், முக்கால் அளவு லைட்டாக. ஓகே, முக்கால் அளவு எடுத்துக்கலாமா. அதுக்கப்புறம் வந்து நெய், மை ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் நெய். இது வந்து எவ்வளோமா? சம் எம்எல் வந்து ஒரு 50 ml. 50 ml. ஆமாம், உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு நிறைய நெய் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய நெய் கொடுக்கலாம். அப்புறம் ஏலக்காய், 2 ஏலக்காய் தான். அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் வந்து ஒரு கப்பு கம்புன்னா 3/4 கப்பு. ஓகே, ஸோ 1 கப்பு இந்த கப்பில் கம்பு எடுத்துட்டிங்கன்னா அதில் 3/4 கப்பு வந்து வெள்ளம். அண்ட் அகெயின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா மேபி கொஞ்சம் அதிகமாக டபுளாகவா? ஆனால் நான் அவ்வளோலாம் ஸ்வீட் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்ல. அஃப்கோர்ஸ் ஒரு மிக்சி தேவைப்படும் அரைக்கிறதுக்கு. இதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கான இன்க்ரீடியன்ட். இந்த மாதிரி நல்லா வந்து வறுக்கணும் கம்பை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துக்கு முத்தாக அந்த மாதிரி இருக்கணுமா? எப்படி தானம்மா? எப்படி இருக்கக்கூடாது? உமி நிறையா இருக்குமா? அந்த மாதிரி கம்பெல்லாம் வந்து பேர்ட்ஸ் நல்ல ஒரு கமு கமுன்னு வாசம் வரும் போல். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து வறுத்த என்ன மாதிரி கம்பு கம்பை வந்து ஓகே. ஸோ மீன்வைல் வந்து இந்த மில்லட் பால் ஆர் கம்பு உருண்டை, இதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு, அனிமிக்கா இருக்கீங்க, ஆர் வந்து எனர்ஜி தேவைப்படுது, உங்களுக்கு ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி பால் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல வந்துட்டு கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க், அப்புறம் வந்து பொட்டாசியம், வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே வந்துட்டு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்கு. ஸோ இதை நீங்க வந்து பண்ணி வச்சுட்டு ஒரு டப்பால வந்து போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒன்று, ஒரு நாளைக்கு 2, காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று அப்படின்னு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி பால்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸு இந்த மாதிரி அனிமிக்காக இருக்கிற விமன் அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து இது ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. விமனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேல்பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையும் வந்து இதுக்கு அதையும் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்நாக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மல்டி நியூட்ரியன்ஸ் நிறைந்த ஒரு ஸ்நாக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது வந்து ஒரு காமன் ஸ்நாக் எங்கள் வீட்டில். இது அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை உருண்டை அந்த மாதிரி நிறையா எங்கள் வீட்டில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். மோர் தென் ஜங்க் ஃபுட் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபுட் தான் ரொம்ப இருக்கும். ஓகே, இப்போ வறுத்தெடுத்த கம்பு வந்து நாங்கள் வந்து அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஆனால் இந்த இதில் வந்து இந்த கம்புலேயே வந்து 2 ஏலக்காய் போட்டிங்களா? ஓகே, 2 ஏலக்காய் போட்டே அரைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இந்த வெள்ளத்தை போடணுமா? இப்போ எப்படிமா அரைச்சிடலாமா? லைட்டாக சேர்த்து அதுக்கப்புறம் ஸோ இந்த இது வந்து அரைக்கிறது வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி புட்டுக்கு போடுற மாதிரி வந்து இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. சீவுறதுல வந்து சீவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வெள்ளம், ஏலக்காய் அண்ட் கம்பு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நெய் வந்து நாங்கள் நல்லா உருக்கி எடுத்துக்கிட்டோம்.
ஸோ இந்த நெய் வந்து நம் நெய் வந்து உங்களோட இஷ்டம் தான். நல்லா உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய நெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் திகட்டுற மாதிரி சேர்த்துக்காதீங்க ஓரளவுக்கு. ஸோ இந்த நெய்யை வந்து இந்த மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இதில் வந்து போட்டு நல்லா வந்து டைட்டாக உருண்டு பிடிக்க போகிறோம். ஓகேவா? நாம இப்போ உருண்ட குடிச்சு ட்ரை பண்ண போறோம். ஓகே, நம்ம கம்பு உருண்டை எனர்ஜி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 200 grams ஆமாம் எவ்வளோ எடுத்தோம், 200 grams ஆஃப் மில்லட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 உருண்டை வந்து வந்திருக்கு. ஸோ வந்து குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் நீங்கள் பார்த்துருவீங்க. அண்ட் இது வந்து இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 8 times வந்து அயன் கண்டென்ட் இருக்குது ரைஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆல்ரெடி நான் வந்து அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நானும் ரொம்ப ஈகராக கழிச்சு ஊறுது எனக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுகர் வந்து வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்வீட் பர்சன் கிடையாது, எனக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ் பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். முக்கால் கப் போட்டிருந்தோம்ல, நீங்கள் வந்து 1 or 1.5 கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து பக்காவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ விட்டால் வந்து நானே எல்லாமே காலி பண்ணிடுவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனையும் டிங் அப்படின்னு தட்டி விட்டுருங்க. இங்கே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை, பி ஹாப்பி, கூல் டவுன் மக்களே.